அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக இன்று தேசிய விளையாட்டு தினம் மேஜர் தயானந்த் சந்த் அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே அதுவும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலே அவர்களுக்கு விளையாட்டு பயிற்சி மற்றும் கல்வி உதவி அதோடு சேர்த்து அவர்களுடைய பயிற்சிக்கான அந்த நிதி உதவியை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதன்மைச் செயலர் திரு ரமேஷ்சந்த் மீனா அவர்களுக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அபூர்வ வர்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருந்திருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர் பாபு அண்ணன் அவர்களுக்கும் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்களுக்கும் அர்ஜுனா விருது பெற்ற நீச்சல் வீரர் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கக்கூடிய இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் சார்பாக கலந்திருக்கக்கூடிய திரு குற்றாலீஸ்வரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து எனக்கு சிறப்பை சேர்த்திருக்கக்கூடிய அண்ணன் மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் இளைஞரணன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் மையநாதன் அவர்களுக்கும் மற்றும் கலந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய அண்ணன் மையநாதன் அவர்களும் அருமை நண்பர் திரு குற்றாலீஸ்வரன் அவர்களும் என்னிடம் வந்து தேதி கேட்டாங்க. இந்த மாதிரி நண்பன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதில் வருடம் ஒரு 15 கிராம அளவுலேருந்து விளையாட்டு வீரர்களை நாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுடைய வருங்காலம் அவங்களுடைய விளையாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அப்படின்னு நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டாங்க. ஏன்னா உடனே கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக இந்த வருடம் வெறும் 14 பேருக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க, ப்ளஸ் ஒரு கோச்சுக்கும் அந்த உதவியெல்லாம் செய்கிறீங்க. இது அடுத்த வருடம் 15ங்கிறது 30 ஆகணும், அதுக்கப்புறம் அது வருடம் அது இன்னும் அதிகமாகிட்டே போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக இப்போது அருமை சகோதரி செல்வி சுபானு யோகா பயிற்சி செஞ்சு காட்டினாங்க, ரொம்ப பெருமை ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெருமை என்னென்னா அவங்க சீர்காழியை சேர்ந்தவங்க, எனக்கு சொந்த ஊர்னால் எங்கள் அம்மா வயசு அம்மா மூலமாக எனக்கு சொந்த ஊர் வந்து சீர்காழி. எனவே அவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க, கல்வி நிதி வேண்டும் அப்படின்னு. கண்டிப்பாக ஏற்கனவே நண்பன் அமைப்பு மூலமாக நீங்கள் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு வருங்காலத்தில் என்ன நிதி உதவி வேண்டும்னாலும் கல்வி உதவி வேண்டும்னாலும் நான் தனிப்பட்ட முறையில் நான் அதை பொறுப்பேற்றுக்கிறேன். இது மாதிரி ஒரு ஒருத்தரும் எப்படி திரு குற்றாலீஸ்வரன் அவர்கள் தன்னார்வத்தோடு வந்து இந்த உதவியை செய்கிறாங்களோ, இந்த நல்ல விளையாட்டு வீரர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இன்னும் மேன்மேலும் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்களோ, இது மாதிரி இந்த நேரத்தில் பல்வேறு கார்பரேட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த அரசு ஒரு சிறப்பான அரசு அமைந்திருக்கிறது. உங்களுக்கே தெரியும், இந்த முறை டோக்கியோ அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 11 பேர் போயிருந்தாங்க, எல்லாமே சிறப்பான முறையில் விளையாண்டு வந்திருக்காங்க. விருது பெறும் தலைவர் அவர்கள் அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை மற்றும் அரசு உதவி அளிச்சிருக்கிறாங்க. அடுத்த முறை ஒலிம்பிக்கிற்கு இன்னும் அதிகமான பெயர்களை நாம் தயார் செய்து கண்டிப்பாக அனுப்புவோம் என்றது நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், அவரே வந்து ஒரு பெரிய ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். இப்போவும் இந்த நேரத்துலையும் தினமும் காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் ஜிம்மோ இல்லை சைக்கிளிங்கோ. ஸோ அவர் அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர், அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர். உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே முதல்வர்களில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் நம்முடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சர் விளையாட்டுத்துறைக்கும் கண்டிப்பாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார், அவர் உங்களை எல்லாம் ஊக்குவிப்பார். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இதற்கு என்னை அழைத்த மேகநாதன் அவர்களுக்கும் குற்றாலீஸ்வரன் எனக்கு வந்து அவர் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் வந்து அவர் பள்ளிக்காலத்துலேருந்து தெரியும், அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னுடைய தங்கச்சியோட அவரோட கிளாஸ்மேட், அப்போலேருந்து தெரியும். அப்போ அவரால் ஸ்விம்மிங்காக ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அவர் எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன், அதே மாதிரி எங்களுடைய தலைவரும் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் அண்ணன் சேகர் பவன் உட்பட அண்ணன் தயானிமான் உட்பட எல்லாருமே ஒரு நமக்கு இன்ஸ்பிரேஷன். இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு இன்ஸ்பிரேஷன்.
அந்த குழந்தை சுபானு வந்து யோகா பண்ணும்போது சரி இதெல்லாம் சாத்தியமா இப்பெல்லாம் பண்ண முடியுமா நம்மளும் யோகா கற்றுக்கலாமா அப்படிங்கிற ஆசை கூட வந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா செயல் பயிற்சி எடுத்துருக்காங்க. வந்திருந்தக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்களும் அந்த குழந்தைக்கான அவங்களுடைய எதை நோக்கி போகிறாங்க, ஸ்போர்ட்ஸ்னால் வந்து கல்வியை விட்டுருவாங்களோ ஆனால் அவங்க ஃப்யூச்சர் கெட்டு போயிடுமோ அப்படின்னு பயப்படாமல் அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அதில் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இங்கே நிறைய கோச்சஸ் இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க. திரு ராஜன், செல்வி நிவேதா, செல்வி நீலவேணி, திரு தமிழ்மணி, திருமதி சாந்தி பாண்டியன், திரு வினோத்குமார், திரு ராஜா, திரு மணிகண்டன், திரு சாம் எபினேசர், திரு செல்வி நர்மதா, திரு ஜேம்ஸ், திரு ஆந்தனி ஜோயல் பிரபு, திருமதி மகேஸ்வரி, திருமதி ராஜேஸ்வரி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.